राधे कृष्णा जय भोलो हिमालय पर्वतराज की जय जय भोलो गंगा माता की जय। कार्तिक स्वामी रोम अलग निदानुभव अदक चोप्टा अंत तंगण रुद्रप्रयाग चोप्टा जोशीमठ इप्डा रूट बद्रिकाश्रम चोप्टा रोम अलग स्विट्ज़रलैंड ऑफ इंडिया अब क्लाइमेट मेघ முத்தமிட்டு போகும் அழகான ஒரு இடம். பகல்லையே அங்கே உட்கார்ந்துட்டு இருந்தாலே அப்படி குளிர் மேகங்கள் தீவன் விடவடக்கும். ஆனால் என்ன இருக்கும் வச்சுக்கோங்களேன், அந்த அழகான பள்ளத்தாக்கு எல்லாமே ரொம்ப ஜோராக இருக்கும். சொட்ட அது ஒரு அழகான இடம். நிறைய இடங்களில் வந்து அங்கே டென்ட்டு கேம்ப் எல்லாம் உண்டு. ஸோ நிறைய பேர் ட்ரெக்கிங் பண்ணுவாங்க. எப்பொழுதுமே அந்த சோப்டா ரூட்டில் போகும்பொழுது ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் பார்க்கவும் இந்த இந்த மாதிரி டென்ட்லாம் தங்கி பார்க்கணும். அது ரொம்ப அழகாக அந்த புல்வெளி மாதிரி மீடோஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிறைய இருக்கும். அங்கெல்லாம் டென்ட்டு போட்டிருப்பா, தங்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ரொம்ப ஆசையாக இருந்தது. சரி, எப்பொழுதுமே வந்து பல விஷயங்கள் வந்து பகவான் கிட்ட சொல்லியாச்சுன்னா போதும், அது தானா எப்படியாவது நடக்கும், அது உடனே நடக்கும்னு எதிர்பார்க்க மாட்டேங்க. அது அனுபவம் கற்றுக் கொடுத்த ஒரு பாடம். அனுபவம் குரு. ஏன் அந்த இடம் பிடிக்கும்னா, அந்த அமைதியான புல்வெளிகள், ஒரு தியானம் பண்றதுக்கு, ஒரு ரிலாக்ஸாக உட்கார்ந்து இருக்கிறதுக்கு தியானம் பண்ணணும். அந்த இடத்துல உட்கார்ந்தாலே ஒரு அப்படியே சமாதானமா இருக்கும். ஸோ அதனால் சோப்டாவில் தங்கணும். இன்னொன்று, சோப்டாவில் தங்கியாச்சுன்னா அடுத்த நாள் காலையில் துங்கநாத் போகிறதுக்கு ட்ராவல் பண்ண வேண்டாம். எனக்கு துங்கநாத் காலங்காத்தால கிளம்பிடணும் அப்படின்னு ஒரு யோசனை. அதனால் கார்த்திக் சுவாமி முடிச்சுட்டு கனக்சௌரியிலிருந்து சோப்டா போகிற வழி. ஸோ அப்போ தான் வந்து நாங்கள் உக்கி மட் பார்த்தோம். உஷா அனிருத்தன் கல்யாணம் நடந்த இடம், மாந்தாதா தவம் செய்த இடம், ரொம்ப பிடிச்ச கோவில் எனக்கு. ஒன்றுனா ஞாபகம்ங்க, என்னை பொறுத்த வரைக்கும் அவரவர்கள் ஏதான ஒரு சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணுவோம். அது வைஷ்ணவ சம்பிரதாயம், சைவ சம்பிரதாயம், முருகனுடையது, நிறைய இருக்கு. அவ சம்பிரதாயத்தில் ஊற்றத்தோடு இருக்கும். உங்களுக்கு உங்கள் சம்பிரதாயம் தான் முக்கியம்னா அதில் அப்படியே ஆழங்கால் படும், அதில் நல்ல ஆழமாக போங்க. அதுக்காக மற்ற சம்பிரதாயங்களையோ, மற்ற கோவில்களையோ, மற்ற தேவர்களையோ ஒரு தரம் தாழ்த்தி பேச வேண்டாம். பிடிச்சிருந்தா எல்லா கோவிலுக்கும் போங்கோ, இல்லையா அதான ஒரு கோவிலுக்கு போங்கோ. என்னை பொறுத்த வரைக்கும் சனாதன தர்மம் அசக்தி. இப்போ நான் வந்து சிவபெருமான் கோவிலுக்கு போனாலும் அவரை வந்து விஷ்ணுவினுடைய ஒரு அங்கமாக நான் பார்ப்பேன். இன்னொன்று, அவரை பரம பாகவதனாக நான் பார்ப்பேன். அதனால் எனக்கு வந்து கார்த்திக் சுவாமி முருகன் கோவிலுக்கு போனாலும் நல்ல கிருஷ்ண பக்தியை கொடு. ஏன்னா இது வந்து எனக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து துருவ சரித்திரம். ஏன்னா துருவன் தான் வந்து குபேரன் இடத்துல எனக்கு கிருஷ்ண பக்தியை கொடு அப்படின்னு கேட்பான். அதனால் அதிலிருந்து இன்ஸ்பிரேஷன். ஸோ இப்போ எந்த கோவில் போனாலும் எனக்கு நிறைய கிருஷ்ண பக்தியை கொடுங்கோ அப்படின்னு. அதனால் கார்த்திக் சுவாமிகிட்டையும் அதான், நல்லா கிருஷ்ண பக்தியை கொடு, தேசம் நன்னா இருக்கட்டும், லோகம் நன்னா இருக்கட்டும், அவ்வளோதான். உக்கி மட் வந்தாலும் சிவபெருமானத்தில் பிரார்த்தனை தான், நிறைய நாமஜபம் ஜபிக்கணும். நல்ல பாகவத ரசிகன் சிவபெருமான்.
அதான் பாகவதம் அனுபவிக்கிற பாக்கியம் வேணும். ஆனா பாகவதத்துல சிவபெருமானுடைய விஷயங்கள் நிறைய உண்டு. இல்ல ருத்ர கீதம் எல்லாம் ரொம்ப விசேஷம். அது மாதிரி ஜ்வரஸ்துதி அப்படின்னு ஒண்ணு உண்டு இந்த பானாசுர யுத்தத்துல. சோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். சோ அந்த மாதிரி இதெல்லாம் அனுபவங்கள் கிடைக்கணும்னு சிவபெருமானத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு உக்கிமட்ல இருந்து கோவில்ல கிளம்பியாச்சு நாங்க. உக்கிமட் கோவில்ல எல்லாருமே போகலாம், வாசல் வரைக்கும் வண்டி போகும். அப்படியே சொன்ன மாதிரி பெரிய பஸ் எல்லாம் போகாது, ஆனா அழகா போய் நல்லா பார்க்கலாம். நான் தான் போனா நிறைய நேரம் ஆகும். மற்ற நீங்கள்லாம் ஒவ்வொருத்தருடைய ரசிக்கிற தன்மை அங்க இருக்கிற நேரத்தை பொறுத்துட்டு அரை மணி நேரத்துல கூட பார்த்துட்டு கிளம்பிடலாம். கார்த்திக் சுவாமி ஹாஃப் அன் அவர் 45 மினிட்ஸ். போட்டோ நிறைய எடுத்தோம்னா நிறைய டைம் ஆகும், ஆனால் ரொம்ப அழகா இருக்கும். கார்த்திக் சுவாமியினுடைய வியூ எல்லாம் வந்து இது முழுக்க பார்த்துட்டு இருக்கலாம். அப்ப அழகா ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ்பா அப்படின்னு நான் சொன்னேன் இந்த டிரைவருக்கு. அவனுக்கு அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியும் சில பேர் உண்டு, இப்ப சொன்னா நிறுத்துவா, எடுக்க முடியாது சார் டைம் ஆயிருக்குங்களா. ஆனா இந்த பயலுடைய அந்த டிரைவர் சின்ன பையன் அதை பயல்றேன், அவனுடைய உற்சாகம் நல்லா இருந்தது. போய் பாருங்க சாப் அப்படின்னா அழகா பார்த்தோம், தொழுதோம், கிளம்பினோம். அப்படி 3:30 மணிக்கு நாங்க அப்படி கிளம்பினோம். அது சாப்பிட்டு இருந்தோம் நினைக்கிறேன், அது யாரு என்ன வேலை. 4:30 மணி ஆயாச்சு. அப்ப வந்து ஜி தேவரியால் தாழ் போறடா அப்படின்னா எனக்கு அந்த ரூட் தெரியாது. என்ன இந்த இந்த ரூட்ல அந்த ரூட்ல பெயிண்டா இருக்கும், பட் ஆனா அந்த இடத்துல தேவரியால் தாழ் அப்படின்னு இருக்கிற இடம் தெரியாது. இது என்ன ஆச்சரியம் அப்படின்னா இந்த இந்த ட்ரிப் பிளான் பண்ணும்போது என்னோட ஒரு சிஷ்யன் வந்து அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட கேட்டுட்டு இருந்தான். அவர் வந்து பத்மநாபருடைய பக்தர், எனக்கு அவர் பேர் ஞாபகம் வரல, நாளைக்கு சொல்லிடுறாங்க கிட்ட கேட்டு. அவர்கிட்ட நான் கேட்கிறேன், இது மாதிரி ட்ரெக்கிங்லாம் போனால் எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னா கேளுடா, நம்மளாலாம் முடியுமா அப்படின்லாம் கேட்கிறேன். அவர் அழகாக ஒரு ஆடியோ கிளிப் எல்லாம் அனுப்பினார் முத்துங்குநாத் விஷயங்கள்லாம். அப்ப பார்க்கக்கூடிய இடங்களை பத்தி சொல்லும் பொழுது ஆனா நானும் நேற்று நிறைய தேடிட்டு இருந்தேன் என்னெல்லாம் பார்க்கலாம். ஏன்னா எங்களுக்கு வந்து அப்ப பத்ரி பாஸ் கிடைக்குமா கிடைக்காதா ஒரு சந்தேகத்துல இருந்தது. ஆனா அந்த பத்ரி உத்தராகண்ட் மாநிலத்துக்குள்ள நுழையறதுக்கு ஒரு இ பாஸ், சார்தாம்க்கு ஒரு இ பாஸ் அதுல எங்களோட தேதி வரைக்கும் அந்த இ பாஸ் வந்து அவ வந்து இது பண்ணல, கிடைக்கல எங்களுக்கு. ஸோ வேற என்னெல்லாம் பார்க்கலாம்னா டிக்கெட், ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியாச்சு நாங்கள் கிளம்புறதுக்கும் திரும்பி வர்றதுக்குமா பண்ணியாச்சு. ஸோ ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷன் வச்சுக்கணும், என்னெல்லாம் எது வரைக்கும் நான் போக முடியும் அப்படின்ற வரைக்கும் நான் ஒரு பாஸ் வச்சுட்டு இருந்தேன். என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பல இடங்கள் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அவர் ஆடியோவில் அவர் சொன்னார், அது மாதிரி நீங்கள் வந்து சோப்டா போகிற வழியில் தான் வந்து தேவரியால் தாள்னு ஒன்று இருக்குது, அங்கே தான் யக்ஷப்பிரஸ்னம் நடந்ததுன்னு. ஆக்சுவலாக பிருந்தாவனத்துக்கு நான் போன பொழுது அங்கே ஒரு வனத்துக்கு போனேன், அங்கே தான் வந்து யக்ஷப்பிரஸ்னம் நடந்ததுன்னு அங்கேயும் சொல்லுவான். அங்கே ஒரு குளம் உண்டு, அங்கேயே பக்கத்தில் பஞ்சபாண்டவர்கள் வாழ்ந்த வீடுன்னு ஒன்று சொல்லுவா, அங்கேயே ஒரு வராகருடைய சன்னதி, இது நான் பார்த்துருக்கேன். இந்த யக்ஷப்பிரஸ்னம் நடந்த குளம் வந்து அங்கே வந்து அது இப்போ ஏதோ குட்டையா ஏதோ இருக்கே வழியே, பெருசாக ஒன்றும் தண்ணீர் எல்லாம் கிடையாது. சரி, நான் எப்பயோ போகும்போது பார்த்துருக்கேன். ஸோ நான் யக்ஷப்பிரஸ்னம் அங்கே தான் அப்படி தீர்மானம் பண்ணி வச்சுருக்கேன். இவர் வந்து யக்ஷப்பிரஸ்னம் நடந்த இடம்னு இதை சொன்னார். இது என்னடா அது புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நெட்டில் அப்படி தேடும்பொழுது இந்த தேவரியால் தாள், தேவரியாயில் தாள் குளம் தலாபுன்னு சொல்ல முடியாது, அதான் இந்த இடத்தை பற்றி போடும்பொழுது அதில் 3 விஷயங்கள் முக்கியமா சொல்லியிருந்தா.
அதாவது தேவர்கள் நீராடும் குளம் அப்படின்னு ஒண்ணு. ரெண்டாவது புராணங்கள் சொல்லக்கூடிய இந்திர சரோவரன்ற குளம் அப்படின்னு. மூன்றாவதாக யக்ஷ பிரஸ்னம் நடந்த இடம் அப்படின்னு. சரி, இந்த யக்ஷ பிரஸ்னம்னா என்ன அதை முதல்ல பார்த்துருவோம். பாண்டவர்கள் அப்படி அலைஞ்சிட்டு இருக்கா இல்லையா காடுகள்ல. அப்ப ஒரு சந்தர்ப்பத்துல ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு அவளுக்கு. அப்ப பாண்டவர்கள் இப்படி பார்க்கும்போது ரொம்ப தண்ணீர் தாகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தர்மர் சொல்றார், ஏ நகுலா, நகுலனும் சகதேவனும் இந்த மாதிரி எங்கேயாவது நீர்நிலைகள் இருக்கா பாரு, ஏன்னா அங்க ஒரு இடத்துல இருந்து பட்சிகள்லாம் பறந்து வர்றது, அப்ப தண்ணீர் இருக்கும் அப்படின்னு சொல்ல உடனே பார்த்து அங்க ஏதோ தண்ணீர் நீர்நிலை இருக்குன்னா சரி போய் நீ தண்ணி குடிச்சுட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ற. உடனே அவன் போகிறான், அங்க பார்த்தா ரொம்ப அழகான ஒரு குளம், தண்ணீர் அப்படி இருக்கு, கிறிஸ்டல் கிளியர் தண்ணீர், தாகம், தண்ணி குடிக்க போறான், ஏ இது என் தண்ணீர், குடிக்காதே என் அனுமதியின்றி அப்படின்னு ஒரு சப்தம். அப்ப உடனே பார்க்கலாம் சுற்றுமுட்டும் ஆள் யாரும் காணல, சரி தண்ணியை குடிக்கிறான், செத்து விழுந்துடுறான். போய் ரொம்ப நேரம் ஆச்சு வரல அப்படின்னோடனே யுதிஷ்டர் ஒவ்வொருத்தரையும் அனுப்புறார், அர்ஜுனன் பீமன் எல்லாரும் போய் ஆச்சு, எல்லாரும் இதே மாதிரி தண்ணி குடிக்க போறா இந்த மாதிரி குரல் கேட்கறது. உடனே அந்த குரலை உதாசீனப்படுத்திட்டு தண்ணி குடிக்கிறா, செத்து விழுந்துடுறா. கடைசியில யுதிஷ்டன் தர்ம ராஜாவே போறார், தர்மபுத்திரர், அவர் போறா, பார்த்தா அந்த கரையில் நாலு பேரும் பிணமா விழுந்து கிடக்கிறா. அப்ப இவரும் தண்ணியை குடிக்க போகும்பொழுது என்னுடைய குளம், நான் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் தண்ணீர் குடித்தா என்றால் உனக்கும் இதே கதிதான் அப்படின்னு சொல்லு. நிதானமா யாரு என்ன விஷயம்னு உடனே அங்க ஒரு யக்ஷன் கேள்வி கேட்காரு. இப்ப குபேரன்லாம் யக்ஷன்னு சொல்லும். அப்ப நிறைய கேள்வி கேட்கிற மகாபாரதத்துல ரொம்ப விசேஷமான ஒரு பகுதி இந்த யக்ஷ பிரஸ்னம் அப்படின்னு சொல்லுவார்கள். பிரஸ்னம்னா கேள்வி, நம்ம கேரளாலாம் சொல்லுவா பிரஸ்னம் பார்க்கறதுன்னு ஒரு ஜோசிய முறை ஒன்று உண்டு. பிரஸ்னம்னா கேள்விகள், அதுக்கேத்த மாதிரி நம்ம பதில் சொல்லுவோம். அந்த குறி பார்க்கற மாதிரி கேரளா ரொம்ப ஃபேமஸ் இந்த பிரஸ்னம் பார்க்கறது. அந்த மாதிரி யக்ஷன் கேட்ட கேள்விகள் யக்ஷ பிரஸ்னம் அப்படின்னு மகாபாரதத்துல ரொம்ப ஃபேமஸ். அப்ப நிறைய கேள்விகள் அது கேட்கறது, அந்த கேள்விகளுக்கு எல்லாம் யுதிஷ்டர் சரியான பதில் சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுறது. சரி உனக்கு வரம் தரேன், உன் தம்பிகளில் யாராவது ஒருத்தருக்கு உயிர் தரேன், என்ன யார் வேணும் அப்படின்னு ஒன்னே யுதிஷ்டர் வந்து நகுல சகதேவர்களில் ஒருத்தரை கேட்கிறார் அவா தெரிந்து கேட்டும். அப்ப அந்த யக்ஷன் கேட்கறது, ஏன்பா உன்னோட சிற்றன்னையுடைய தம் குழந்தைகள் தான் இந்த நகுல சகதேவர்கள், குந்தி வயதுலேருந்து பிறந்தவர்கள் பீமனும் அர்ஜுனனும், நீ என்ன இவர்களை கேட்காம, அது அவெல்லாம் பலசாலி தனுர்வித்யை தெரிஞ்சவன் அர்ஜுனன், எனக்கு இவா ரெண்டு பேர்ல ஒருத்தரை கேட்கிற. அப்ப யுதிஷ்டன் சொல்றா, குந்தி மாதாவினுடைய புத்திரர்கள்ல ஒருவனாக நான் இருக்கேன், மாத்ரி மாதாவுடைய புத்திரர்கள்ல ஒருத்தர் இருக்கணும், அப்பதானே சரியா வரும். இல்லாட்டி அந்த அம்மாவுடைய புத்திரர்களை நான் காப்பாத்தலைன்ற ஒரு பாபம் வந்துடும் இல்லையா, தப்பு இல்லையா, எங்க அம்மா அப்படி பார்க்கலையே, எங்க அம்மா நாளைக்கு கேள்விகளை நான் பதில் சொல்லணுமே, அதானே தர்மமும் கூட.
குந்தி புத்திரன் நான் இருக்கேன், மாத்ரி புத்திர ஒருத்தர் வேணும்னு வந்து யக்ஷன் ரொம்ப சந்தோஷப்பட்டு நாலு பேரையுமே உயிரோட திருப்பி கொடுத்தது. அதனாலதான் தர்மபுத்திரர்னு இருக்க பெயர். இந்த யக்ஷ பிரஸ்னம் நடந்த இடம் இந்த தேவரியால் தாள் அப்படின்னு சொல்லி சொல்றா. இதுதான் அந்த நான் சொன்னேன் இல்லையா, பத்மநாபருக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தவர் அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி என்னோட சிஷ்யன் சொன்னார். அதை நான் கேட்டு வச்சிருந்தேன், அப்புறம் நெட்லையும் பார்த்தேன். சரி, அது அந்த கிராமம் ஒரு கிராமம் வரைக்கும் வண்டி போகும், அதுக்கப்புறம் ட்ரெக்கிங். சரி, அதுக்கெல்லாம் டைம் இருக்குமான்னு தெரியாது, அடுத்தபடி பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. சாயங்காலம் ஒரு நாலரை மணி சுமாருக்கு அந்த சாரி அப்படின்னு ஒரு கிராமம், அந்த கிராமத்துக்கிட்ட வந்து அந்த கடை சாப் தேவரியால் தாள் போறீங்களா அப்படின்னா, எங்க பார்க்கணும், ஏதோ இங்கிருந்து ஆரம்பம். கிட்ட எவ்வளோ நேரம் ராஜா ஆகும், ராதா கண்டா அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்தில் போயிடலான் சீ அப்படின்னா, அப்புறம் அப்படி இறங்கிட்டேன். உடனே பசங்களோட இறங்கடா, எல்லாம் அப்புறம் தூங்கினா என்னமோ, டக்குனா இறங்க இறங்கடா அப்படின்னு உடனே இறங்க ஷூஸ் எல்லாம் போட்டுக்கணும். நாங்கள் ஷூஸ் எல்லாம் கட்டி சரி போட்டு வந்துடுவோம் காருக்குள்ள, ட்ரெக்கிங் மட்டும்தான் ஷூஸ். சரின்னு சொல்லிட்டு அங்கே எவ்வளோ குளிர்னு தெரியாது, சாயங்காலம் வேற மேலே ஜெர்கின் அந்த மேலே போட்டுட்டு கட கடன் ஷூஸ் போட்டு பசங்க எதோ சரி போடலாம்னு கூட ஷூஸ் போட்டு நாங்கள்லாம் வந்து இந்த ட்ரெக்கிங் மேலே எல்லாருமே ட்ராக் ஷூ டிஷர்ட் ஜெர்கின் இப்படி தான் போயிருந்தோம். சாதாரணமாக ஹிமாலய யாத்திரையில் எப்பொழுதுமே நான் பஞ்சகட்சத்தில் தான் இருப்பேன், பத்ரி கேதார் இங்கெல்லாம் போகும்பொழுது. அதனால தான் நேற்று கூட நாங்கள் அதை போட்டு அந்த உக்கி மட் ஃபோட்டோவில் பார்த்தோம்னா, நான் வந்து பேண்ட் சட்டையோடு நின்றுருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ. ஏன்னா அந்த கார்த்திக் சுவாமி ட்ரெக்கிங் முடிச்சு அப்படியே உக்கி மட் வந்துட்டோம். ஒருவேளை காத்தால உக்கி மட் வேணும்னா முதல்ல நான் வேஷ்டி கட்டின்னு போயிருப்பேன், அதுக்கப்புறம் வந்து ட்ரெக்கிங் வச்சிருக்கேன் பேண்ட் ஷர்ட் மாற்றின்னு இருந்திருப்பேன் இருக்கும். நிச்சயமாக அப்படி தான் பண்ணுவேன். ஹிமாலயன் இதில் ஃபஸ்ட்டு தான் இந்த மாதிரி ஒரு பேண்ட் ஷர்ட்டோடு நான் போனேன், ஏன்னா ட்ரெக்கிங் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால. அப்போ சரி சொல்லிட்டு கடை கடை ஷூஸ் எல்லாம் போட்டு கடையில் அங்கே நின்னோம். ஒன்று கம்பெல்லாம் கொடுந்தோம். அவன் நேரம் அமைச்சர் அந்த ஊருக்காரங்களை சொல்லிட்டான், அதெல்லாம் ஆகும் ரெண்டு மணி நேரம் அப்படின்னு. அதுக்குள்ள இன்னொருத்தன் வந்து குதிரையெல்லாம் வேணுமா, உங்களாலாம் நடக்க முடியாது, நாங்கள் அது எடுத்தவொடனே என்று பேசுகிறாங்க. அதுக்கு அப்புறம் அவளோட பொழப்புன்னு சொல்லிட்டு கொம்பு வாங்கிட்டு ஏற ஆரம்பித்தோம். என்னன்னா போயிட்டு நாங்கள் இறங்கி வந்து திரும்பியும் நாங்கள் தும்பநாதுக்கு சோட்டால போய் தங்கணும். சரி, அதுக்கெல்லாம் பசங்க எதுவும் அந்த கிம்பல் எடுக்க என்னோடது எடுக்க போனாங்க. கார் எங்கேயும் பார்க் பண்ணுறதுக்கு போயிட்டாங்க, இறக்கி விட்டுட்டோம் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல. அதுக்கு போனேன், வாங்கடா ஒரு கிம்பல்லாம் வாங்க டைம் ஆச்சு வாங்க அப்படின்னு சத்தம் போட்டேன். குடுக்குறோம் ஓடி இருக்கானு, ஏன்னா மேலே ஏறி அப்படியுமே சொல்கிறேன், பசங்களால் வேகமாக ஏறி இறங்கிட முடியும். எனக்கு வந்து இதோட ட்ரெக்கிங் வந்து பார்த்தா அது ஒரு ஸ்டீப் மலை, அதில் ஏறணும். அப்போ தான் கார்த்திக் சுவாமி ஏறி இறங்கியிருக்கோம், ஒரு ஆறு மணி நேரம் ட்ரெக்கிங் பண்ணிட்டு வந்திருக்கோம். இது ஒரு ஆசை, ஏன்னா அதுக்கப்புறம் திரும்பி இந்த ரூட்டில் வர முடியாது. நான் கிட்ட திரும்பி வரும்போதுன்னா, இல்லை சார் இந்த ரூட்டில் வரமாட்டோம் அப்படின்ட்டான் அவன் டிரைவர். அவன் தான் போயிட்டு வாங்குவோச்சு, ராத்திரி 8 மணி கூட நம்ம சோப்டா போயிக்கலாம், இங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தான் சோப்டா தங்குற இடம் அப்படின்னா. சரி போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கட கட கடன் ஏற ஆரம்பித்தோம். பகவானே தேக பலம் தா பாத பலம் தா அப்படின்னு சொல்லி அது ஏறணும். சில பேர் சொன்னால் ஒன்றரை மணி நேரத்தில் போயிடலாம் அப்படின்னா, சரி நேரம் ஆரம்பிச்சிடும் வம்சது ஏற ஆரம்பிச்சதுன்னு எழுத வேண்டியது தானே. சரி இந்த இடங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. இப்போ நிறைய லேடிஸ் இருந்தால், வயசானவர்களாக இருந்தால் நிச்சயமாக இல்லை வேண்டாம் பாணி வண்டி எடுன்னு நான் சொல்லியிருப்பேன். நாங்கள் நாலே பேர் தானே, 2 நிமிஷத்தை கடைக்கடன் ஏற ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் வேக வேகமாகவே ஏற ஆரம்பித்தோம். நான் பசங்கள்கிட்ட சொன்னேன், அப்பா யாருக்கெல்லாம் வேகமாக ஏற முடியுமா ஏறிடுங்கோ,
இங்கே அவர்கிட்ட வெயிட் பண்ணுங்க நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்புறமா பசங்க மாதிரி மாதிரியே கூட தான் வந்துட்டு இருந்தவனுங்க, சில சமயம் முன்னாடி போவா, சில சமயம் இப்படி நிற்பா கூட வருவா, அப்போ வாங்க நின்று ஃபோட்டோ எடுத்துப்போம். அப்புறம் வழியில் சில பேரை பார்த்து கொஞ்சம் தூரம் நடந்தவொடனே அங்கே ஒருத்தங்க கேட்டேன், எங்கே இருந்தாலும் அந்த டீ கடை தெரியல, அதுக்கப்புறம் நீங்கள் தாண்டி போகணும் அப்படின்னு. சரி பக்கத்தில் தான் போல இருக்கு, நீ ஏறிங்க. அப்புறம் அவங்ககிட்ட கேட்டோம், டி நோ த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் திஸ் பிளேஸ் அப்படின்னு. ஆ, இட்ஸ் அ குட் லேக், இட்ஸ் அ குட் க்ரீனரி பிளேஸ். அதுக்கப்புறம் இந்த மகாபாரத விஷயம் சொல்லி இந்த மாதிரி எபிக் பிளேஸ். அப்படியா, தேங்க்ஸ் அ லாட் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போனான். அப்புறம் கொஞ்சம் தூரம் போனோம், திருப்பி அடுத்த வந்தா இனி எவ்வளோ தூரம், ஏன்னா கொஞ்சம் ஒரு மலை தாண்டி மலையோட முகட்டில் இருக்காது, ஒரு குளம்னா எங்கே இருக்கும் யோசனை பண்ணி பாருங்களா, நிச்சயமாக பாதி மலையில் இருக்க வாய்ப்புகள் இல்லை. அந்த மலை ஏறி அந்த மலைகளெல்லாம் சேரக்கூடிய இடத்துல எல்லாம் சேர்ந்து தானே எங்கள் தண்ணீர் வரும். அப்போ கேட்டோம், அவர் சொன்னார், அப்படி பார்த்தா நீங்கள் இப்போ பாதி வந்திருக்கள், இன்னும் பாதி இருக்கு அப்படின்னா. அப்புறம் அவர்கிட்ட கேட்ட சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் திஸ் பிளேஸ், நோ ஐடியா. திருப்பி அவருக்கு சொல்லிட்டு சந்தோஷம் தான், அவள் சந்தோஷமா, இவ்வளோ முக்கியமான இடமா, ஏன்னா அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், எல்லாருமே அங்கே போய் அந்த தேவரியார் தாளில் போய் அந்த விடியற் காலம் பெற போயிடுவான். ஏன்னா அந்த சூரியோதய சமயத்தில் கிளியர் ஸ்கைஸ் பொழுது நான் சொன்னேன் இல்லையா, சில மலை சிகரங்கள்லாம் உண்டு, சௌகம்பா, நந்தா தேவி, நீல்கண்ட், அப்புறம் வந்து கேதார் துங்கி, அதுவும் அதெல்லாம் எனக்கு இன்னும் புரியலை, அந்த பீக்லாம் பார்த்து நான் பழகிக்கணும் படிச்சுக்கணும். இந்த கிறிஸ்டல் கிளியர் வாட்டரில் ஒரு ரிஃப்ளெக்ஷன் தெரியும், சில அதுக்கு தான் போய் பார்க்க போவான். ரொம்ப அழகான இடம் சொன்னால், ஃபோட்டோவில் பார்த்துருக்கேன், நேரெல்லாம் போனதில்லை ஃபஸ்ட் டைம். அவளுக்கு சொன்னவொன்னே அவர்களுக்கு ஒரு சந்தோஷம், இது ஒரு என்ன சொல்கிறது, சனாதன தர்மத்தினுடைய விஷயங்களை அவளுக்கு சொல்கிறது, அந்த இடத்தினுடைய மகிமையை சொல்கிறது. அப்போ நிறைய பேர் வந்து பார்ப்பார்கள் இல்லையா, அவளுக்கு அந்த அனுபவம் கிடைக்கும், அந்த இடமும் பிராபல்யமாகும். ஏன்னா நிறைய இடங்கள் நம்முடைய பாரத பூமியில் இருக்கு, இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தானே மற்றவாளுக்கும் தெரியும் இல்லையா. அதனால் இப்படி ஏறி ஏறி நல்லா கார்த்திக் சுவாமி மாதிரி ஈஸியான ட்ரெக்கிங் கிடையாது இது. இதுவும் அதே கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் தான், ஆனால் வந்து நேரம் மலை மேலே அப்படி வளைஞ்சு 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 வளைஞ்சி அந்த கார்த்திக் சுவாமி நீளமாக நடக்கணும். இது ஒசரம் தான், ஆனால் கடகட கடகம் இப்படி 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 அந்த ஹேர்பின் பெண்டு மாதிரி மேலே ஏறும் வேகமாக. ஸோ பாதை வந்து கார்த்திக் சுவாமி மாதிரி ஈஸி இல்லை, இட்ஸ் அ மீடியம் ட்ரெக்கிங் அப்படின்னு சொல்லுவா இந்த தேவரியால் சார். ஸோ அப்படி ஏறி 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 ஒரு 4.5 மணிக்கு ஏதோ நாங்கள் ஏற ஆரம்பித்தோம். ஓகேவா, 5.5 மணிக்கு நாங்கள் வந்து அந்த மேலே ரீச் பண்ணிட்டோன்னா டைம் ஆகிட்டே இருக்கு. தோ 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 டீக்கெட்டில் கேட்டால் இன்னும் கொஞ்சம் தூரம் தான், இன்னும் கொஞ்சம் தான். நான் எதாவது சொன்னேன், யாரை பார்த்தாலும் 1/2 ஹவர். இவாளுக்கு தெரிஞ்சதெல்லாம் பாதி வந்தாச்சு, 1/2 மணி நேரம் இதைத்தான் சொல்லுவாளா அப்படி கூட நாங்கள் கிண்டலாக சிரிச்சுட்டுருந்தோம், பேசிட்டு சிரிச்சுட்டு. ஆனால் நல்ல மரங்கள், அதுக்கடல் அப்படி நடந்துட்டு இருந்தோம். போகிற வழியே ஒரு சின்ன கோவில், அங்கே ஒரு ஓம்காரேஸ்வரர் கோவில் மாதிரி ஒன்று இருக்குது, சிவன் கோவில், அந்த கிராமத்து கோவில் பார்க்குறதுலாம் நேரம் இல்லை. நம்ம மேலே ஏறி போய் அந்த மலையை தாண்டி அப்படி இறங்கணும், மலை ஏற மலையேறி இறங்கினா வந்துடும், மலை ஏறி இறங்கினோன்னு வந்துடும், ஆனால் மலை ஏறுறது தான் வேலை அப்படின்னா. அப்படி நடந்து நடந்து ஒரு வழியாக 1 மணி நேரத்தில் ஏறிட்டோம். நிஜமாவே அது பகவானுடைய கிருபை, இப்போ நினச்சா வாவ் அப்படின்னு இருக்கு. அப்போ வந்து ஏறி பார்த்துட்டு இறங்கிடணும் அப்படின்னு ஒரு அவசரம். சரிங்க, மேலே ஏறியாச்சு, ஏறி போயாச்சு. சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்குது, நிறைய பேர் டென்ட்டெல்லாம் போட்டிருக்கேன். ஸோ இருட்டு வேறு ஆரம்பிக்கிறேன், இருட்டுறதுக்குள்ள நாங்கள் திரும்பி இறங்கணும், ஏன்னா வெயில் நிச்சயமாக விளக்கெல்லாம் கிடையாது மலையில். அது வந்து டீ கடை, ஒரு 3 பாயிண்டில் டீ கடை இருக்குது. சரின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அழகுன்னா அழகு, அந்த மலை ஏறின வேகத்தை பார்த்தா வேற பார்த்தா மழை மழை ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருக்கு. அது நடுவில் பார்த்தா சின்ன பள்ளம், சின்ன பள்ளம் இல்லை, அது பெரிய ஒரு குளம். அப்பா நிறைய பேர் பார்த்தோம், ஒரு இடத்துல உட்காந்துருக்கு, அதை தாண்டி குளத்துக்கு உள்ளே போகலாம், குளம் பக்கத்தில் வரைக்கும் போகலாம், நிறைய பேர் போகலை.
நான் எதுக்கு இங்கே உட்காந்துருக்கேன், சரி வாங்க நல்லா போகலாம் அப்படின்னு ஓய் அப்படியாவது குரல் கேட்டு திரும்பி பார்த்தா ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் அங்கே இருக்கு. அப்போ அவர் சொன்னார், இல்லை இந்த டிக்கெட் வாங்கிட்டு போகணும், இந்த டிக்கெட் கொடுக்கக்கூடாது, ரீபெட் இப்படி உட்காந்துருக்கான். அவன் ஏதோ அஞ்சு ஆறு மணி வரைக்கும் இருப்பான் உங்களுக்கு, ஸோ அவன் போகிற வரைக்கும் அங்கேயே இருந்துட்டு அதுக்கப்புறமா போய் பார்க்கலாம் நினைத்தவங்கள தெரியாது. அது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து அந்த இடத்துல யாரும் குப்பை பண்ணிடப்படாதுன்றதுக்காக ஒரு செக் போஸ்ட் மாதிரி வச்சுருக்கா. அப்புறம் நான் அப்படி நிறைய டிக்கெட் வாங்குறேன்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம். என்ன குளம் தெரியுமா, அமைதியான அந்த இடத்துல அங்கங்கே நிறைய மரங்கள் சுற்றி அது நடுவில் அழகான ஒரு குளம். இப்போ ஒரே மேகங்கள்லாம் ரிஃப்ளெக்ஷன் இருந்து ஸ்டாண்ட்ஸ்டில்லாக இருந்தது தண்ணி. யார் யாரோ அங்கங்கேயே ஓரத்தில் உள்ளுக்குள்ள டிக்கெட் வாங்கி அங்கங்கே ஓரத்தில் போய் அதோட அந்த கரையெல்லாம் உட்காந்துட்டு இருந்தா. ஸோ நாங்கள் அப்படி போய் உட்காந்தோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த தண்ணீர். ஒரு பக்கத்தில் கடகடம் முடிச்சுட்டு கீழே இறங்கணும்னு ஒரு ஆசை வேற, டைம் இல்லை. ஏன்னா என்னுடைய வேகத்தை நான் கால்குலேட் பண்ணோம் இல்லையா, எனக்கு எவ்வளோ தூரம் நடக்க முடியும், இப்போ இதே ஸ்பீடில் இறங்க முடியுமான்னு பார்க்கணும். கார்த்திக் சுவாமி மாதிரி அந்த பாத் வந்து அவ்வளவு அழகாக சிமிழ்கிட்ட போட்டு, இல்லாட்டி ஒரு சமதளமான பாதை இல்லை, அப்படி ஜிக்ஜாக் பாதை, அதில் பாறை போட்டு வச்சுருக்கா, கரெக்டாக சமமாக இருக்குன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், கொஞ்சம் அப்படி ஒரு பாதை. சரி அங்கே போயாச்சு, இப்படி பார்த்து உடனே கிம்பல் எடுக்கலையா, இன்னொரு குட்டி கிம்பல் வச்சு தான் அதோட சிக்ஷன் போட வீடியோ எடுத்தேன், நான் அதுக்குள்ள ஃபோட்டோ எடுத்தேன். அதுக்குள்ளே பசங்க அவங்களோட சந்தியாவந்தனம் பண்ணலாம் அப்படின்னு, ஆனால் கரெக்டாக மணி சாயங்காலம் அஞ்சுரான் சேமக்கு, அது பகவானுடைய சங்கல்பம் அப்போ தோணித்து. ஏன்னா அதுக்கப்புறம் நாங்கள் கீழே இறங்குறதுக்குள்ள ராத்திரி 8 மணி ஆகிடும், அப்புறமா லேட் ஆகிடுமேன்னு சொல்லிட்டு அழகாக பெரிய பாக்கியம் அந்த தேவரியால் காலில் சந்தியாவந்தனம் பண்ணுற பாக்கியம். ஐயோ அந்த தண்ணியுடைய அதிர்ச்சியும் அந்த இடத்தினுடைய அந்த சாநித்தியமும் சொல்லி மேலாது. அதெல்லாம் அப்பா வாழ்க்கையில் வந்து அவ்வளோ பெரிய சந்தோஷம். பசங்கிட்ட கூட சொன்னடி பரவா, நேற்று வந்து சாயம் சந்தியா வந்தனம் நம்மெல்லாம் ருத்ரப்பிரயாக இல்லை கோட்டேஸ்வரில் பண்ணோம், இன்னைக்கு சாயம் சந்தியா வந்தனம் தேவரியால் தான். எங்கே ஐடினரியில் இது கிடையாது, இந்த இடத்துக்கு போகிற பிளானே கிடையாது, அது பகவத் சங்கல்பம், பகவான் சரி போனஸ் அவ்வளோதான். அழகாக உட்காந்தோம், நின்னா சந்தியாவந்தனம் பண்ணோம், கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டோம், சின்ன ஒரு வீடியோ நான் கூட முன்னாடி போட்டிருந்த வெறுமை அந்த பறவைகளுடைய சப்தம், வெறுமை அந்த சலனம் இல்லாத தண்ணி, என்ன ருச்சி தெரியுமா தண்ணி. அது என்ன சொல்கிறான்னா, காலையில் வந்து அவ்வளோ அழகாக அந்த மரங்களுடைய அது மலை சிகரங்கள்லாம் ரிஃப்ளெக்ஷன் தெரியும், அதே சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய மான்கள் உண்டா, அந்த இடத்துல மான்கள் உண்டா, மஸ்க் டீர் அப்படின்னு சொல்கிறான், நான் பார்த்ததில்லை, அந்த மான்கள்லாம் தண்ணீர் குடிக்க வரும், பறவைகள்லாம் தண்ணீர் குடிக்க வரும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ கூட நான் பசங்கிட்ட சொன்னேன், நிச்சயமாக இந்த இடம் தேவர்கள் தீர்த்தமாடும் குளம் போல தான் இருக்கு, ஏன்னா உத்தராகண்ட் தேவபூமி அப்படின்னு தான் சொல்லுவாள். ஒன்று அந்த பக்கத்தில் நிஜமாவே தண்ணீர் எங்கன்னு தேடுறதுக்கு ஒரு பெரிய சிரமம் தான், அதை யுதிஷ்டர் பண்ணார் அப்படின்னு இருக்கு. அப்போ நான் சொன்னேன், யக்ஷப்பிரசம் நிச்சயமாக நடந்துக்கிற வாய்ப்புகள் நிறையவே இருக்கு, இந்த தண்ணீர் அவ்வளவு ஜோராக இருக்கு அப்படின்னு சொல்லி, அது ரொம்ப நேரம் இருக்கணும் ஆசையாக இருந்தது, ஆனால் நேரம் ஆகிடுச்சு எங்களுக்கு, 6 மணி ஆகிடுது, கீழே இறங்கணும், இறங்கி வண்டிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி சோட்டா போகணும். ஏன்னா திருப்பி அடுத்த நாள் காலையில் நாங்கள் 6 மணிக்கு துங்கநாத்து ட்ரெக்கிங் ஆரம்பிக்கணும், அப்பொழுதுதான் சரியாக வரும். இந்த ட்ரெக்கிங் நாங்கள் இப்போ தேவரியாத்திரால் ஏறும்பொழுதே ஒரு சில நண்பர்களை பார்த்தோம், அதில் ஒரு தமிழ்லாம் தெரிஞ்சு வச்சு, நீராறும் கடலோடு நிலமடந்த எழிலொழுகும் அப்படின்னு ரொம்ப குஷியாக இருக்கு. உடனே அவர் கொஞ்சம் கொஞ்சம் பாட, அவர் மறந்து போயிருக்கணும், அப்புறம் நான் பாட. ஸோ அந்த தேவரியால் போகிற வழியில் அழகாக தமிழ் தாய் வாழ்த்தெல்லாம் பாடுற குஷி தானே நிஜமாதிரி அந்த இடத்துல ஒரு தமிழ் அப்படின்னா. ஸோ அவர் சொன்னால் நாங்கள்லாம் 3:30 கிளம்பிக்கணும், 3:30 ட்ரெக்கிங்கா, அவள் ஏதோ காட்டு வழி பாதையாக போனாலாம், நான் சொன்னேன் காட்டு வழி பாதையில் நமக்கு முடியாத, நம்ம எதையும் போகிற ப்ராப்பர் ட்ராக்கில் போவோம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். சரின்னு சொல்லி
இறங்கினா அப்ப நிறைய பேர் அவ்வளவா டென்ட் எல்லாம் கட்டின்னு இருப்பாங்க, நிறைய பேர் நைட் தங்குவாங்க, அதுக்கு பைசா கொடுத்தா அங்கே தங்கலாம் போதற்கு. நமக்கு இந்த ஒரு வாட்டி வந்து தங்கணும் அப்படின்னு குளிர்காலத்தில் கூட அங்கே போய் எல்லாரும் பாப்பா போல இருக்கு. அப்படிதான் அப்படி ஒரு ட்ரெக்கிங்காக காண கிடைக்கிறது. அது அழகாக பார்த்துட்டு இப்படி இறங்க ஆரம்பிச்சு நான் பசங்கள்கிட்ட சொன்னே நீங்கள் இறங்க வேணாம், ஒருத்தன் மாற்றி மாற்றி பசங்க கையை பிடிச்சி வேணா. இந்த ஸ்லோப் ஒரு மாதிரி இருந்தது எனக்கு, அந்த படிப்படியாக கிடையாது. நான் சொன்னேன் இல்லையா, அந்த பாறையும் வந்து சமதளமாக இருக்காது, அந்த பாதை மாதிரி போட்டிருக்கேன். ஸோ அதனால பிடிச்சி பிடிச்சி ஒருத்தன் தோலை பிடிச்சிருந்து கையை பிடிச்சிருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையாக இறங்கினேன். ஏன்னா அந்த ஸ்லோப்பில் நான் கால் இறங்க வேகமாக இறங்க முடியாது, ஸ்கிப்பாகிடக்கூடாது கால் சொல்லி இறங்கி இறங்கி பொறுமையாக அப்படியே வந்தோம். அந்த டீ குடிக்கலாம் கூட எங்களுக்கு டைம் இல்லை, நான் எதுவும் பசங்க ஏதோ சாக்லேட் வாங்கினாங்க அவ்வளோ கொஞ்சம் வாயில் போட்டு. ஆனால் ஒரு குஷி எங்களுக்கு அந்த இடத்துல அன்றைக்கி சந்தியாவந்தனம் பண்ணுற பாக்கியம் கிடச்சிது அப்படின்னு சொல்லி. அப்போ அழகாக இறங்கணும், அழகாக இங்கே இறங்கினோம், இறங்கினோம் இறங்கி இறங்கி ஒரு மணி நேரத்தில் ஏறினா கீழே இருட்டாக எடுத்து வெளிச்சமே இல்லை ஒரு ஸ்டேஜில். அப்புறம் மொபைல் டார்ச்சை வச்சு வெளிச்சம் அடிச்சுண்டு அப்படி பொறுமையாக இறங்கி 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 அப்போ கூட ஒருத்தர் வந்தார், இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னா அவர் சொன்னார், ஆ எனக்கு வந்து ஒரு 10 நிமிஷத்தில் நான் இறங்கிடுவேன், உங்களுக்கு 40 நிமிஷம் ஆகும் அப்படின்னார். அப்புறம் அந்த ஊர் ஆள் போல இருக்கு. அதில் என்ன ஆச்சரியம்னா, நாங்கள் அந்த கார்த்திக் சுவாமி, கார்த்திக் சுவாமியா, ஆமாம் இல்லை கார்த்திக் சுவாமியிலே, நம்ம கார்த்திக் சுவாமி தான் எனக்கு ஒருத்தரை பார்த்தோம், ஒரு யங்ஸ்டர் யார் என்ன எதுன்னு விசாரிச்சோன்னா அப்போ சொன்னால் நான் சாரி கிராமத்தில் தான் தங்கியிருக்கேன், தேவரி யாத்தாவுக்கு போக போகிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தால் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க இப்போ தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லையா. இப்போ அவன் சொன்னால் அதனால் வந்து இந்த சாரி கிராமத்தில் நல்ல 4G நெட்ஒர்க் கிடைக்கும், அதனால் அங்கே தங்கின்னு இருக்கேன். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடமா சுற்றின்னு இருக்கேன், நல்ல ஐடியாவாக இருக்கடாப்பா அப்படின்னு சந்தோஷப்பட்டோம். அப்போ அவன் சொன்னால் அது வேறு ஆசையாக இருந்தால் பட் ஆனால் எங்கேயோ ஏதோ வழியில் இருக்கிற அந்த சின்ன ரூட் மேப் தெரியாது எனக்கு. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக இருங்க. அதுக்குள்ளே ரெண்டு பசங்க போய் அழகாக அந்த நான் சொன்ன இல்லையா சிவபெருமான் கோவில் இருக்குன்னா அது ரூட்டில் தான் இருக்காது, அந்த ஏறி இறங்குற வழியில் தான். அதுக்குள்ளே அதெல்லாம் பார்த்துட்டா அப்புறம் அப்படியே இறங்கி 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 ஒரு வழியாக அப்படியே கீழே இறங்கினோம். கிட்டத்தட்ட சுமார் 7.5 மணி இருக்கும். ஆமாம், ஏன்னா அந்த 6 மணிக்கு நாங்கள் கிளம்பினோம், 7.5 மணிக்கு கீழே ரீச் பண்ணோம். அப்புறம் அந்த கும்பெல்லாம் கொடுத்துட்டு கார் ஏறணும். ரொம்ப சந்தோஷம்ப்பா உன்னால் பார்த்தோம்னு சொல்லிட்டு நேராக எங்கள் வண்டி சோட்டானா கேட்டேன், அப்பா எவ்வளோ தூரம்ப்பா, ஏன்னா நன்னா தெரியும் எனக்கு இருட்டு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், கொடுமான வரைக்கும் நைட்டு ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் ஒரு 1:30 நிமிஷம் மேக்ஸிமம் 1/2 hour ஆகுஞ்சி அவ்வளோதான் அப்படின்னு. சரி பரவாயில்ல, கொஞ்சம் ஒரு வருத்தம் இருந்தது, ஏதாவது நம்ம சோத்தாவில் சாயங்காலம் இருக்கணும்னு நினச்சோமே. ஆனால் பட் பரவாயில்ல, அதை விட முக்கியம் இந்த தேவரியாத்தால் அது ஒரே நாளில் கார்த்திக் சுவாமி ட்ரக் காத்தால் சாயங்காலம் தேவரியாத்தால் ட்ரக் அப்படின்னு நான் கூட சொன்னப்பா ரொம்ப ஈஸி நடவடிக்கை, ஆனால் 2.5 கிலோமீட்டர் எப்படி நடந்துட்டோம்னா ஒரு மணி நேரத்தில் ஏறி இறங்கிட்டோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நினச்சோம் ஈஸி தானோ அப்படின்னு தோன்றது. ஒருவேளை நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக போயிருந்தோம்னா கொஞ்சம் நிதானமாக வந்து தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்போம். பட் ஆனால் வாழ்க்கையில் விடுதலையாக அந்த தேவரியால் சால் பார்க்கணும், நிச்சயமாக ஏறலாம். எனக்கு வந்து அந்த காலோட இதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றபடி எத்தனையாவது சாதாரணமாக ஏறி இறங்கினேன். நான் சொன்னேன் என் காலை நானே என் காலம் நல்லா தான் இருக்குது, பகவானோட கிருப்பா இல்லை சொல்கிறேன். அதுலேயே ஒரு மணி நேரம் ஏறினா இறங்கோ வெளிச்சம் இல்லாதனால கொஞ்சம் அந்த ஜாக்கிரதையினால எனக்கு 1.5 மணி நேரம் ஆச்சு. ஸோ வேகமாக நாங்கள் போன ட்ரெக்கிங் இந்த இதில் பார்த்தோம்னா இந்த தேவரியால் சால் ட்ரெக்கிங் தான். நீங்கள் நிச்சயமாக பார்க்கணும். உக்கி மக் அங்கேருந்து பார்த்தா ஒரு 20 நிமிஷத்தில் வந்துவிடுங்க, அப்புறம் இங்கேருந்து ஒரு 20 நிமிஷம் 40 நிமிஷத்தில் தும்முநாத் பக்கத்தில் போயிடலாம். ஸோ அப்படியே வந்தோம், நேர சோப்டாவுக்கு வண்டி ஏறினோம். அங்கே எப்படி இருக்க போகிறது ஏதுன்னு தெரியல, நாளைக்கு சொல்கிறேனே. ராதே கிருஷ்ணா ஜெய் போலோ ஹிமாச்சல பர்வதராஜ் கி ஜெய், ஜெய் போலோ யுதிஷ்டர மகாராஜ் கி ஜெய், ஜெய் போலோ தேவரியால் தால் கி ஜெய், ஜெய் போலோ கங்கா மாதா கி ஜெய், ராதே கிருஷ்ணா.